இந்த படத்துலயே அப்படித்தான். இந்த கதம் போய் ஒருத்தவங்க நினைக்கிறேன், இந்த படத்துலயே அப்படித்தான். பசங்க எல்லாமே வந்து பக்கடா இன்னொருத்தன் கைலாசம், அவங்க வந்து ரெண்டு பேர் ஊர்ல இருந்து ஓடி வர்றது மாதிரி கதை கன்செப்ட். ஸோ அந்த ஊர் பசங்களை எழுதிருந்தேன். மற்ற பசங்க எல்லாம் ஆல்ரெடி வந்து இங்க செட்டில் ஆன பசங்க, அதனால வந்து மெரினா பீச்ல சுத்திக்கிட்டு தருறது இல்லைன்னா படிச்சுக்கிட்டே அந்த சாயங்கால நேரத்தில் சுத்திக்கிட்டு தருற அந்த மாதிரியான பசங்க எல்லாம் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவர் தாத்தா முத கொண்டு தாத்தாவுக்கு இவ்வளவு முன்னால உங்களுக்கு முன்னால இவ்வளவு கதைன்னு தெரியலங்க, நீங்க நடிச்சது எல்லாம் என்ன அந்த மாதிரி தான். அவர் மெர்னாவில் வாழ்ந்தது அந்த மாதிரி, மெர்னாவில் சுற்றி தெரிஞ்சவங்க இது பண்ணவங்க. அதில் வந்து இந்த உமாபதினு ஒரு அஸ்டண்டர்ட் நடிச்சிருக்காரு, அவர் வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் அவர் அவர் மாதிரியே சுற்றிக்கிட்டு வருவான். அவரை வந்து அப்படியே சில இதாக கன்வெர்ட் பண்ணது வந்து அந்த டோனில் கொண்டு வந்திருக்கேன். சில பேர் அங்கே உள்ளவங்களையும் நடிப்பிச்சிருக்கேன். எல்லாமே இருக்கும் கண்டிப்பா, சுண்டல் இருக்கும், மூக்கு இருக்கும், பஜ்ஜி இருக்கும், ராட்டம் இருக்கும், குதிரை இருக்கும், அந்த காடல் எல்லாம் எல்லாமே மெரினாவுக்கு. அப்ப நம்ம பொதுவா போனோம் அப்படின்னா லைட் ஹவுஸ் பக்கம் போனோம் அப்படின்னா அந்த லைட் ஹவுஸ் மட்டும் சுத்திப்பட்டு அப்படியே வந்துருவோம். அந்த ஏரியால இருக்கிற குதிரை பஜ்ஜி ராட்டினத்தை சுத்திட்டு வந்துருவோம். எம்ஜிஆர் சமாதி சைடு போனோம்னா அது எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, அதை மட்டும் சுத்திப்பட்டு அப்படியே அந்த ஏரியாவுக்கு வந்துடும். ஆனா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம மெர்னாவில் சுத்த முடியாது. ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துல 14 கிலோமீட்டர் மெர்னாவுடைய இது, அந்த 14 கிலோமீட்டர் 2.5 மணி நேரத்துல சுத்தி பாக்குறதுக்கான. அது மட்டும் இல்லாம பட்டணம் பக்கத்துல இருந்து அப்படியே லைட் ஹவுஸ் எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி ஹார்பர் ஹார்பர் உள்ள வரைக்கும் போயிட்டு அப்படியே காஷ்மீர் ஏரியா எல்லாத்தையும் சுத்தி அந்த கடல் கடல் சார்ந்த பகுதி எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்திருக்கேன். படத்துல என்ன முக்கியமா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி முக்கியம் அப்படிங்கிறது நான் கம்பெடுத்தெல்லாம் சொல்லவே இல்லை. பசங்க படத்துல பாத்தீங்கன்னா அந்த சமச்சீர் கல்வி ரொம்ப முக்கியம், இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப நாதமா லைட்டா சொல்லியிருப்பேன். அதே மாதிரிதான் இதுலயும் கல்வி அல்ல, ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த விதில கல்வி முக்கியம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்க வந்து யாருமே அனாதைகள் கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சொந்தங்களை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த படத்துல சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். சொல்லுங்க சார். பெண்கள் வந்து அது எப்படி இருந்தாலும் அழகு தான், மேக்கப் போடணும் அப்படிங்கிற அவசியம் என்னைய பொறுத்த வரைக்கும் கிடையாது. அதனாலதான் மேக்கப் போட விடுறது இல்ல. மேக்கப் போட்டோம்னு வச்சுக்கல, வெயில் போடுச்சுன்னா அப்படியே ஒழுக ஆரம்பிக்கும், அது அப்புறம் தொடச்சிட்டு இருக்கணும். அதனால ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த 10 நிமிஷத்துல நான் ஒரு ஒரு 4 ஷாட் எடுத்து முடிச்சிருக்கேன். அந்த ஒரு ப்ரொடியூசருக்கு சேஃப்டி பண்ணணும் ஒரு நல்ல எண்ணம் தான். ஆமா ஆமா, பசங்க வம்சம் ரெண்டு படத்தையும் சேர்த்தா கூட இது இன்னும் அதிகம்தான். அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் உண்மையில. என்ன அப்படின்னா அது ரெண்டு படமே சொந்த ஊருக்குள்ள போய் பண்ணிட்டேன், கரெக்டா உருட்டி பண்ணிட்டு வந்துட்டேன். இங்க வந்து ஊரும் சொந்தம் இல்ல, ஏதாவது செல்வாக்கும் இல்ல. சோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த கிரௌடுக்குள்ள. இன்னொன்னு அவங்க பர்மிஷனே கிடையாது முதல்ல. இந்த படத்துக்கு முன்னாலே பெர்மிஷன் கிடைச்சது அப்படின்னா அந்த பசங்க படம் மட்டும்தான். அதுவும் அது வாங்கின அவார்டும் தான் எங்களுக்கு இந்த படத்தை பண்றதுக்கு பெரிய உதவியா இருந்தது. அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் படம் அப்படின்னா குழந்தைகள் பதிச்சு பண்ற அளவுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அப்படின்னா கேமராவை பதிச்சு மறைச்சு இதெல்லாம் வச்சு எடுப்போம். இருந்தாலும் நமக்கு தெரியாம ஒரு வர்றவங்க வந்து கையோ காலையோ போய் உடுத்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. திருப்பி வந்து பார்த்தோம்னா அது பெரிய ஸ்கிரீன்ல அழகா தெரிஞ்சது அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு திருப்பி போய் ரீஷூட் பண்ணுவோம். இந்த படத்துல எனக்கு என்ன பெரிய உதவியா இருந்தது அப்படின்னா நான் தயாரிப்பாளர் இருந்ததுனால திருப்பி ரீஷூட்னே ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரியான கஷ்டங்களை ரொம்ப ரொம்ப இருந்தது. அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதனால இந்த குழந்தைகள் படத்துல அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடவே இல்லைங்க சார். ஆமா, லைட்டா சொல்லிருக்கேன், ரொம்ப வெறுமா அத ரொம்ப ஆணித்தரமா சொன்னோம் அப்படின்னா அது அங்காடித்தருடைய ஒரு சின்ன சாயல் வரும். முதல்ல ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அது எல்லாமே சொன்னாங்க அங்காடித்தருடைய அந்த இது வரும் அப்படின்னு. அத வேற மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கோம். பட் அந்த விஷயத்தான் தொட்டிருக்கோம். எல்லாமே வெர்னாவில் உள்ள எல்லா விஷயங்களையுமே தொட்டிருக்கோம்.
அவரு கார்த்திக் சார் கேட்கறது மாதிரி அந்த இரவு வாழ்க்கையில மட்டும் சொல்லல, இரவு வாழ்க்கையும் சொல்லியிருக்கான். பட் இந்த பசங்க தங்குறது கூட இல்லாம அந்த மெரினாவுக்குள்ள எப்படிலாம் தங்கிக்கிறாங்க, அங்க தங்குறதுனா கூட ஒரு பெட்ஷீட்டும் இல்லைன்னா பாய் இது பாய் ஏதாவது இருந்தா தான் உள்ள தங்க விடுவாங்க, அந்த மாதிரியான டீடைல் பண்ணிருக்கோமே ஒழிஞ்சு மத்த மறைமுக வாழ்க்கைகள் அந்த மத்த விஷயத்த தொடவே இல்லை. அதுல ஆமா எனக்கு அவருக்கு ஏங்க என்ன ரொம்ப இருக்கு. நீ வேணா எலி சார் போன் பண்ணி கேளுங்க, மணங்குத்தி பருவ ஷூட்டிங்ல தான் எங்க கும்பாட்டுல நேற்று ஆடியோ லான்ச் பண்றதுக்காக வந்தாரு. அவர் குப்பை போடுறது தான் வரலையே, குப்பை போடுறது கூட நாங்களும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் தங்கர் சார் தான், சசிகுமார் சார் வந்து சசி சார் தான் வந்தாங்க, ஹீரோயினும் ஹீரோ வரவே இல்லையே, கரெக்டா பிளான் பண்ணி குப்பை போடுறது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஒரே ஒரு நிமிஷம், கிரீஷ் பகடா, விஜய், அதீபன் சிவா, ஆர் டைரக்டர், முதற்கொண்டு என்னையும் மற்ற யாரும் எந்திரிச்சாருங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் சைஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நாங்கள் இருக்க அந்த படத்துடைய டெக்னீஷியனு முன்னாள் அசிஸ்டன்ட், ரொம்ப சின்ன பசங்க நாங்கள் எல்லாருமே, எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு படத்தை ரொம்ப உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பண்ணியிருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இப்ப ரெண்டு படத்துலயுமே கிடைச்சது, இந்த படத்துல இன்னும் அதிகமா கிடைக்கும் நம்புறேன். உண்மையிலேயே நான் அடிச்சு சொல்லுவேன், ஒரு நல்ல படத்தை பசங்களை விட ஒரு நல்ல படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த படம் போய் ஒரு நல்ல இடத்துக்கு சேர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு மூணு பேர் இந்த லிஸ்ட்ல விட்டு போச்சு நன்றி சொல்லுற அண்ணன் வழக்கமாக நிகில் முருகனுடைய மூணாவது படத்துலயும் அவருடைய அபாரமான உழைப்பு இந்த படத்துல இருந்து கொண்டிருக்கு. இன்னும் கட்டி பசங்க படத்தை பண்ணாருன்னு எழுதி விட்டாரு, அப்புறம் நான் பந்தா பண்ணிக்கிட்டு தெரியுங்கிற எழுதி விட்டுருக்காரு. நான் அப்படிலாம் பண்றதே கிடையாது. சசிகுமார் சார் தான் பண்ணார் நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நினைச்சுக்கங்க, அதை பத்தி அவருக்கு எந்த கிரெடிட் போனாலும் எனக்கு அதை பத்தி சந்தோஷம் தான். மர்ணா படத்தையும் இந்த படத்துல ஒரு நாள் வந்து நடிச்சுட்டு இருக்காரு, மர்ணா படத்துக்கும் அவர் தான் ஐடியா கொடுத்தாருன்னு எழுதிங்கன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான், அதுல எந்த விதமானதும் கிடையாது. பட் எனக்கு என்ன அப்படின்னா மெர்ணா படம் சரியா வரல அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க, அதை நான் எதுவும் பேசக்கூடாதுங்க. பட் மெர்ணா ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த நண்பர் வருத்தப்படுவாரு. இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா நான் பந்தா பண்றேன் அப்படின்னு இருக்காங்க, நான் இன்னும் பைக்ல தான் வந்துட்டு இருக்கேன், பந்தா பண்றதுலாம் கிடையாது, ஸ்பாட்ல உந்து இல்லைன்னு ஆகியது பயங்கரமா பந்தா பண்றேன் அப்படின்னாங்க. இந்த படத்துல ஒரு கேப் கூட போடலங்க அந்த வெயில்ல, அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு எப்பவும் நான் வந்து பசங்கள்ல அந்த ஃபர்ஸ்ட் மேடையில எப்படி நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரிதான், இன்னும் பத்து படம் வந்தாலும் அப்படிதான் இருக்கேன். எவ்வளவு பணம் புகழ் வந்தாலும் எனக்கு பந்தா எதுவும் வராது. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து அருண் சொல்லி ஒரு நண்பர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு பப்ளிசிட்டி சைட்ல, அதே மாதிரி விஜய் அப்படிங்கிற ஒரு நண்பர் ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்காரு, ராஜா சொல்லி எனக்கு பப்ளிசிட்டி இன்னைக்கு வந்து பேப்பர் டிசைன் முதற்கொண்டு அவர் பண்ணி உதவி பண்ணிட்டு இருக்காரு, டிஷ்னின் ஒரு நண்பர் பல சாட்சியில் எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி சொல்லி இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உதவி பண்ண அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.